என்ன தைரியத்துல சம்பந்தம் பேச வந்தீங்க? இதுக்கு எதுக்கு இந்த தைரியம்? ஆசை வச்ச பொண்ணு உங்க வீட்டுல இருக்கா, ஆசைப்பட்ட பையன் எங்க வீட்டுல இருக்கா? என்ன சொன்னீங்க? தப்பாயிடு. எதையும் முறைப்படி செய்யணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த பிரேமச்சு கிட்ட நான் அப்பவே சொன்னேன், உழைச்சி சாப்பிடுறவங்களும் உட்காந்து சாப்பிடுறவங்களும் ஒன்னாயிர முடியாதுன்னு. கேட்டாலா இவ கேட்கல? நீங்க சொல்றதும் சரிதான். நான் அப்பவே சொன்னேன், நம்ம உடம்பு தோண்டாலே தச்சிருக்கேன், ஐயா உடம்பு பணத்தாலேயே தச்சிருக்கேன். கேட்டாலா இவ கேட்கல? நீங்க சொல்றதும் சரிதான். நான் அப்பவே சொன்னேன், நாம செத்த 6 அடி மண்ணு, ஐயா செத்த 60 அடி மண்ணுன்னு. கேட்டாலா இவ கேட்கல? நான் அப்பவே சொன்னேன், நாம செத்தா தொகு கட்டையில எரிப்பாங்க, நான் ஐயா செத்தா சந்தன கட்டையில எரிப்பாங்க. கேட்டாலே இவ கேக்குது? யார எப்படி எரிக்கலாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்ண ஓம் பட்டறையில எரி விடுறதுக்கு நான் தயாராங்க. என் பட்டறையில இரும்பெரிச்சாங்க பழக்கம், இதயங்களை எரிச்சு பழக்கம் இல்லை. உங்க பொண்ணுதான் என் தம்பிய காதலிச்சிருக்கு. அந்த பொண்ணு உயிர் வாழ்ந்தவங்க நல்ல எண்ணத்தோடு தான் இந்த கோரிக்கையோட இங்க வந்திருக்கு. நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலன்னாலும் உங்க பொண்ணை என் தம்பி கூட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது ஏழை பணக்காரங்க பிரச்சனை இல்லைங்க, ரெண்டு உயிரோட பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. படிவு ஒரு மிதி.